ஓகே, நான் ரெண்டு விஷயம் இன்றைக்கி பேசலாம் பேசுகிறவங்ககிட்ட. ஒன்று வந்துட்டு லைஃப் ஸ்டைலு, அதாவது வந்துட்டு எல்லோரும் வந்து வேறு வேறு லைஃப் ஸ்டைலில் வருவாங்க, ரைட்டா? என்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் அப்படின்னா, எல்லார மாதிரி நம்ம இருந்தோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் சிக்கல் இருக்கும், அல்லது எல்லார மாதிரி இருந்தால் நல்லதும் கூட. ஆனால் நான் எல்லார மாதிரி இல்லாததுனால உள்ள பெனிஃபிட்ஸை பற்றி நான் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து இந்த காட்டேஜ் நாங்கள் வந்து எடுத்தோம். ஜென்ரலாக இந்த காட்டேஜெல்லாம் ரேட்டு வந்து 4500 அந்த மாதிரி ரேட்டு. நாங்கள் வந்து மூணு பேருக்குமே 2500 தான் நம்ம நாள் ஃபுல்லாக காஸ்ட், மூணு ரூம்ஸ் அந்த மாதிரி எடுத்திருந்தோம் நாங்கள். இதில் என்ன சொல்ல வேண்டியது அப்படின்னா, எல்லோரும் சனிக்கிழமை தான் ஃப்ரீ ஆவாங்க, சரியா? சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் லீவு. ஆனால் நீங்கள் வந்து மற்ற நாள் ஃபுல்லாக ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை என்ஜாய் பண்ணிக்கலாம். எங்கேயாவது போகிற இடத்துல கூட்டம் நிறைய இருக்குன்னா நீங்கள் கூட்டம் எல்லாமே என்ஜாய் பண்ணிக்கலாம். எங்கேயா இடத்துல ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குன்னா நீங்கள் அந்த ரேட்டை குறைச்சி நீங்கள் அந்த காஸ்ட்லி எல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ நாங்கள் அந்த விலகரும்போது இங்கே கூட்டம் இல்லை, நாங்கள் மட்டும்தான். அது எதுக்கு காரணம் அப்படின்னா, அந்த நேரம் எல்லோரும் வேலை பார்த்துட்ருப்பாங்க. ஸோ நினச்ச நான் ரெண்டு ஃப்ரீடம் வேணும் இல்லையா, டைம் அண்ட் மணி. எந்த டயத்தில் எங்கேனாலும் போகக்கூடிய ஒரு லைஃப் ஸ்டைல் நமக்கு வேணும். அது சாட்டர்டே மண்டே டியூஸ்டே அதனால் இது பண்ண முடியாது. அந்த நேரம் இல்லாமல் எப்போனாலும் எங்கேனாலும் போகிற மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கணும்.